ஹலோ படிஸ் இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா வை மென் சுட் ஹேவ் மோர் டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கற டாபிக் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த காலத்துல டெஸ்டோஸ்டரான் அப்படி எடுத்தாலே நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா எதற்காக ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் அதிகம் தேவை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அப்படியே சைட் பை சைட்ல டெஸ்டோஸ்டரோன் அதிகமா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளும் டெஸ்டோஸ்டரோன் கம்மியா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகளையும் பத்தி கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்டோஸ்டரோன் அதிகமா இருக்கிறதுனாலயோ கம்மியா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிசிக்கல் ரிலேட்டடான திங்ஸ் என்ன அப்படின்றத கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மென்டல் ரிலேட்டடான திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுவோம். டெஸ்டோஸ்டரோன் அதிகமா இருக்க பர்சனுக்கு பாத்தீங்கன்னா மசில் மாஸ் வந்து அதிகமா இருக்கும், ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனால் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சனுக்கு வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும், மசில் மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்க பர்சனுக்கு வந்து செக்ஸ் டிரைவ் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளமும் இருக்காது, ஸ்ட்ராங் எரெக்ஷனாக இருக்கும். டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சனுக்கு வந்து செக்ஸ் டிரைவும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி சம் எரெக்ஷன் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இது வந்து செகண்ட் திங். அண்ட் மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்க பர்சனுக்கு வந்து அதிகமான ஆத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சனுக்கு வந்து ஆத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்க பர்சனுக்கு வந்து ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த சைட் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சன்ஸுக்கு வந்து மேன் பூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைனகோமாஸ்டியா அப்படின்றது வந்து நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்குது அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்டம். இது வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக வரதுனால கிரியேட் ஆகிற ஒரு ஃபேட் டிஷ்யூ மாதிரி. இப்போது இதுதான் வந்து ஓவராலாக டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்க பர்சனுக்கும் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சன்ஸுக்கும் உள்ள ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ். இப்போது மென்டல் டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்க பர்சனோட கான்ஃபிடென்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சனுக்கு வந்து கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்டோஸ்டரோன் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து ஒரு செயலை செய்கிறாங்கன்னா நல்ல மென்டல் ஃபோக்கஸோடு செய்வாங்க. டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சனால மென்டல் ஃபோக்கஸோட ஒரு செயலை செய்ய முடியாது, அவங்க செய்கிற செயல் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, அவங்களோட மைண்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் அளப்பாஞ்சிட்டே இருக்கும். டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்க பர்சன் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எப்பயுமே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சனுக்கு வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட் ஃபேட்டிக்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஃபேட்டிக்னா எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு சோர்வாகவே இருப்பாங்க, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களால வந்து ஆக்டிவாக இருக்கவே முடியாது. ஸோ இதுதான் கைஸ் டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்க பர்சன்ஸுக்கும் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருக்க பர்சன்ஸுக்கும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரிலேட்டடான டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன், டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து அதிகமாகனு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகணும், ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து 7 to 8 hours இருக்கணும், டயட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களோட டெஸ்டோஸ்டரோன் வந்து நேச்சுரலாக பூஸ்ட் ஆகும். காம்பவுண்ட் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் வந்து 80% ஐசோலேஷன் எக்ஸசைஸ் வந்து 20% வந்துங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து நேச்சுரலாக பூஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் ஃபேக்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஐ எம் யுவர் பட்டி ஆகாஷ்.